இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புதுமையான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதியை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பருடைய 17ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 8வது மாதத்துடைய முதல் நாள். ஆமாங்க, 7வது மாதமான ஐப்பசி மாதம் முடிந்து நாளை நாள் 8வது நாள் பிறக்குது. ஸோ 8வது நாள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய முதல் நாள். ஸோ நாளை நாள் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருச்சக ராசியில் தனது பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிழமை வந்து வியாழக்கிழமை. நாளை தினம் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை இதனாலேயே ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம். ஸோ நாளைய இந்த ஸ்பெஷலான நாளில் கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வத்தை கேட்பீங்க. வழிபட வேண்டிய தெய்வம் நாளை நாள் குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் சிவனையும் வழிபாடு செய்யணும். நாளை நாள் சிவனை வழிபாடு செய்கிறது மிகுந்த புண்ணியத்தை தரும். நாளை நாள் சிவ வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ விருச்சக ராசியில் சூரியன் பயணம் செய்யக்கூடிய நாளைய இந்த கார்த்திகை முதல் நாள் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைய போகுது. ஸோ இந்த மாதிரி அமையறதோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது. ஸோ என்ன மாற்றங்கள் வரும், நல்லதா கெட்டதா போன்ற முக்கியமான தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைத்து தாள்களையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாளை வியாழக்கிழமை நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்ககிட்ட நான் சொன்னதுனால கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து மேக்சிமம் தப்பிப்பதற்கு பொறுமையோடு செயல்பட்டிருப்பீங்க. இப்படி இருந்த உங்களுக்கு நாளைய நாள் மிக அற்புதமான நாள் என்று சொல்லலாங்க. ஸோ நாளைய இந்த வியாழக்கிழமை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ப உயர்வு நாளை நாள் உண்டாகும். அந்த மாதிரி நாளை நாள் முதல் நாளே கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சூரியன் விருச்சிக ராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு உயர்வான நாளாக அமையுது. ஸோ நாளைய உயர்வான நாளில் கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக வந்து சாதிக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நாளை நாள் எது பண்ணாலும் சாதனையாகும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபகாரிய சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடலாம். கடந்த சில தினங்களாக எந்த ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த நிலைமை நாளை நாள் உங்களுக்கு மாறுது. ஸோ நாளை நாள் சுபகாரிய தொடர்பான முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபாடு நீங்கள் செய்யலாம். அப்படி ஈடுபாடு செய்தீங்கன்னா அந்த முயற்சிகளில் நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படும். அதே போல குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நாளை நாள் நிறைவேற்றி வைக்கலாம். அதுக்கெல்லாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பரான ஒரு நாள். ஸோ உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதே போல நாளை நாள் எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு உண்டு. அந்த தனவரவு மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். அதனால தான் தனவரவு நாளை நாள் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துக்குங்க, உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதே போல நாளை நாள் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த துறையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இத்தனை நாள் உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்காம உங்களை அவமரியாதை இருந்ததில்ல, அந்த மரியாதை எல்லாமே அவமரியாதை எல்லாமே இப்போ சரியாகி உங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுடைய துறையில் வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை கண்டிப்பாக வந்து திறமையை காட்டி செயல்படுங்க. அதே போல பூர்வீக சொத்துக்களால் இத்தனை நாள் கிடைக்காத லாபம் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் நாளைய வியாழக்கிழமை ஒரு ஆதரவு நிறைந்த அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம். ஸோ விருச்சக ராசியில் சூரியன் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கார்த்திகை முதல் நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் கிடைக்கக்கூடிய நாளைய வியாழக்கிழமை அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா அடர் நீளம், அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு. அடர்நீளம் ஆடை அணிந்து தென்கிழக்கு நோக்கி உங்கள் பயணத்தை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ நாளை நாள் உங்களுக்கு இந்த
மாதிரியான பலன் கிடைக்க போதுங்க. ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர் பண்ணதுக்கேற்ப நாளை நாளை பயன்படுத்திக்குங்க. ஸோ தனுசு ராசி உங்களை தொடர்ந்து மேதற்கு கூடிய இணைய 11 ராசிக்கு நாளை நாள் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. வழக்கம் போலதாங்க தனுசு ராசிக்கு பார்த்துட்டோம், இப்போ மீதற்கு கூடிய 11 ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசி தொடர்ந்து மற்ற ராசிக்காரங்க வழக்கம் போல உங்கள் ராசிக்கான ராசி பலனை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளைய நாள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேசராசி, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். வெளியூர் தொடர்புகள் மூலம் தொழில் அனுகூலமான பலன் கிடைக்கும். பொருளாதார நிமித்தமான இன்னல் குறையும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேன்மை நிறந்த அதிர்ஷ்ட நாள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக ரிஷபராசி, குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். வாகன சார்ந்த வீண் செலவுகள் ஏற்படும். சக ஊழியர்களுடைய ஆதரவு செயல்பாடு உங்களுக்கு இருக்கு. பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டு. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நாளை நாள் கொஞ்சம் தடைகள் நிறைந்திருக்கும். ஸோ அந்த தடைகளை எதிர்த்து போராடுவது அவசியம். அடுத்ததா மிதுன ராசி, மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படணும். புதிய தொழில் சார்ந்த முயற்சி அப்பதான் நாளை நாள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உறவினர்கள் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோக பணிகளில் மறைமுகமான எதிர்ப்புகளால் உண்டான இன்னல் நாளை நாள் நீங்கும். மொத்தத்தில் நாளை நாள் அன்போடு நீங்கள் செயல்படுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான நாளாக இருக்கும். அடுத்ததாக கடகராசி, உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்கள் உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக தொடர்பான வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படும். சிலருக்கு பொன்பொருள் சேர்க்க உண்டு. நாளை நாள் அமைதியோடு இருங்க, ஓரளவு உங்களுக்கு தகுந்தாற் போல தான் நாள் அமையும். அடுத்ததாக சிம்மராசி, ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சிந்தனையுடைய போக்கில் மாற்றம் ஏற்படும். விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளை புதுவிதமான சூழல் உண்டு. மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் எண்ணியவற்றை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். வியாபாரத்தில் பணியாட்களால் ஆதரவான வாய்ப்பு உண்டு. ஸோ நாளை நாள் உங்களுக்கு சுக நிறந்த நாளாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கன்னிராசி, வியாபார தொடர்பான பணிகளில் அலைச்சல் ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை நாளை நாள் தவிர்ப்பது நல்லது. சிந்தனையுடைய போக்கில் மாற்றம் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் மாற்றமான சூழல் அமையும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருக்கணும். நாளை நாள் நட்போடு இருங்க, விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அடுத்ததாக துளாராசி, சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். வெளியூர் பயணங்களால் புத்துணர்ச்சி ஏற்படும். இழுப்பறியான தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வியாபார பணிகளில் லாபம் மேம்படும். மொத்தத்தில் நாளை நாள் நன்மை நிறந்த நாள். அடுத்ததா விருச்சிகராசி, வியாபார பணிகளை மாற்றமான சூழல் அமையும். புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் மேம்படும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். கடன் நிமித்தமான பிரச்சனைகள் கூட நாளை நாள் உங்களுக்கு குறையும். நாளை நாள் புகழ் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். அடுத்ததா மகர ராசி, எதிலும் அவசரமின்றி பொறுமையோடு செயல்படணும். பெரியவர்களோட பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும். எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும். மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. திடீர் பயணங்கள் மூலம் உடலில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். பயணங்களை தவிர்த்துக்குங்க. நாளை நாள் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாள். அடுத்ததா கும்பராசி, மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தம் சாதகமாக அமையும். வெளி வட்டாரங்களில் இருந்த புதுவிதமான அனுபவம் கிடைக்கப்பெறும். கூட்டாளிகளுடைய ஆலோசனைகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். நாளை நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா மீனராசி, மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை வேண்டும். நண்பர்களுடைய உதவியால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு சாதகமாக அமையும். குடுக்கல் வாங்கல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படும். சுபகாரிய தொடர்பான எண்ணம் கைகூடும். கடன் நிமித்தமான பிரச்சனை படிப்படியாக குறையும். நாளை நாள் விரை நிறந்த நாளாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ தனுசு ராசி தொடர்ந்து மீதற்கக்கூடிய ராசிகளுக்கு கார்த்திகை முதல் நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட ராசி பலனை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை ராசினருக்கும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்தோம் அவங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை
இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களை போல் அவங்களும் தெரிஞ்சு பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.